ஒருவன் இறைவனிடத்தில் போய், இறைவா, நல்லது எது கெட்டது என்று ரெண்டு பிரிவாக பிரித்து, நல்லதும் நீதான் படைத்தை, கெட்டதும் நீதான் படைத்த, ஆனால் நல்லது செய்தா உன் பாதத்தில் இடமும் கெட்டது செய்தா அதல பாதாளத்திலும் இடமும் அளிக்கிறாயே, இது என்ன விந்தை, என்ன கொடுமை அப்படின்னு இறைவன் ஒருவன் கேட்கிறான். இறைவன் அதுக்கு சொல்கிறார், நல்லது எது கெட்டது எது என்பதை நாம் எப்படி தீர்மானிக்கிறது? அதுக்குத்தான் ரெண்டையும், ஒரு விஷயம் பிறக்கும்போது மற்றொன்று அந்த இடத்தில் பிறந்தால்தான் ஒரு பொருளோட மகிமை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல் நல்ல விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள ஒரு கெட்ட விஷயம் இருந்தால்தான் அது நல்லது எது கெட்டது எது என்று தெரிந்து கொள்ள முடியும். பசுவினிடந்து பால் சுரக்கிறது, சாணமும் வருகிறது. ஆனால் காலையில் எழுந்தவுடனே நாம் பசும்பாலை காய்த்து குடித்து விடுகிறோம். ஆனால் சாணத்தை கரைச்சி நமக்கு கொடுத்தா குடிப்போமா? குடிக்க மாட்டோம். ஏன் சாணி ஏன் குடிக்க மாட்டோம்? அது நம் நாவு எடுத்துக்கிறதில்ல, நம் மனசு ஒப்புக்கிறதில்ல. ரெண்டும் பசுவிலிருந்து தான் வருகிறது. ரெண்டும் பசு தான் கொடுக்கறது. பாலும் பசு தான் சுரக்கிறது, சாணமும் பசு தான் போடுகிறது. ஆனால் ஏன் நம்ம பசு பாலை மட்டும் அருந்துகிறோம், சாணியை வேணாம் என்று ஒதுக்கிறோம்? அதுபோல தான் நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல பாதையில் சென்றால் நமக்கு நல்லதே நடக்கும். கெட்ட விஷயத்தை பார்க்கணும், அந்த கணத்தில் அதை ஒதுக்கிவிடவும், அது பின்னோக்கி நாம் செல்லக்கூடாது. அப்படி செல்லாமல் நம் இறை சிந்தனையோடு இறையின் நாமத்தை சொல்லும்போது நமக்கு எல்லா இன்பம் நமக்கு வந்து சேரும். திருச்சிட்டம்பலம், ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயா.